வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்க ஆவண செய்யப்படும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பலமுனை போட்டியிருப்பதால் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகின்றன. தேமுதிக, எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ள அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தங்களது அமமுக லால்குடி வேட்பாளரை ஆதரித்து நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய தினகரன், மக்களை வசப்படுத்த சாத்தியமில்லாத பல்வேறு திட்டங்களை அதிமுக அறிவித்துள்ளது எனவும், தமிழக மக்களுக்கு சம நீதி சம உரிமைகளை பெற்றுத்தருவோம் எனவும், இளைஞர்கள் பெண்கள் சுய உதவி குழுவினருக்கு தொழில் தொடங்க அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்போம் எனவும் கூறினார். மேலும் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்க ஆவண செய்யப்படும் என்றும், மணச்சநல்லூர் தொகுதியில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் மூலம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் கல்லூரி அமைக்கப்படும் எனவும் கூறினார்.